ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு என்டிஜி கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ண போகிறது கங்கா காவேரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பால்ஹர்ஸான்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் நம்ம அரைவாக போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஸ்பீட் மீட்டர் 120 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ இப்போ எங்கள் ஸ்டேஷன் வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணிட்டோம். நம்மளோட ஸ்பீட் மீட்டர் 30 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் குறைஞ்சிருச்சு. ஸோ அதை நம்ம கவனிக்கல. ஸோ பிரேக் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட ட்ரெயின் லீடு இருந்த BAP 7 இன்ஜின் தான். ஸோ இன்ஜின் நம்பர் 30475. ஸோ இப்போதைக்கு நம்ம அரைவ் ஆகிட்டு இருக்கிறது வந்து பால்ஹர்ஸா ஸ்டேஷன். ஸோ கைஸ் லைவ் பார்த்துருக்காரு வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் சிம்பலை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம அரைவாயிட்டு இருக்கிறது பால்ஹர்ஸா ஸ்டேஷன். ஸோ நம்மளோட ஆக்சுவல் அரைவல் டைம் வந்து 8:18, பட் ஆனால் இப்போ அரைவாயிருக்கிறது 8:21 நம்ம அரைவாயிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ட்ரெயின் லீட் வித் BAP 7 இன்ஜின் வித் ஐசிஎஃப் கோச்சஸ் தான். ரொம்ப நாள் HP கோச்சஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஐசிஎஃப் கோச்சஸ் வந்து ரன் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நிறைய ரன் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரன் பண்ணுறோம் இன்றைக்கி ஐசிஎஃப் கோச்சஸ். ஹாய் ஸ்ரீமந்தன், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங். ஸோ கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணிருக்கிறது. ஆக்சுவலாக கங்கா காவேரி வந்து டிபார்ட் ஃப்ரம் சென்னை சென்ட்ரலேருந்து கிளம்பும். ஸோ இப்போதைக்கு நம்ம ரன் பண்ணிட்டுருக்கிறது NGBSL சொல்லி ரூட்டில், விதர்பா ரூட். இது விதர்பான்னு சொல்லி ரூட்டு. ஸோ பேசஞ்சர் போடி வந்து கரெக்டாக இன்னும் 1.57 கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம். அண்ணா வாய்ஸ் டபுளாக கேட்குது, டபுளாக கேட்குதா? ஒரு நிமிஷம் பாருங்க. ஸோ இப்போ செக் பண்ணுங்க ப்ரோ, இப்போ சரியாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிட்டு சொல்லுங்கள், வாய்ஸ் சரியாக இல்லைன்னா மறுபடியும் ஒரு கமாண்ட் மட்டும் பண்ணிடுங்க.
ஸோ இன்னொரு ட்ரெயின் வர லெஃப்ட் சைட் ட்ராக்ல நிற்குது. ஸோ ஐ திங்க் அதாவது ஸ்டாட்டிக் லோகோ தான் நினைக்கிறேன். ஸோ லீட் வித் டபிள்யூடிஎம் 3A இன்ஜின் வித் ஐசிஎஃப் கோச்சஸோட நிற்குது. ஸோ மேபி ஸ்டண்டிங் லோகோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐசிஎஃப் கோச்சுக்கு டபிள்யூடிஎம் 3D இன்ஜின் போட்டிருக்காங்க இதில். ஸோ நம்மளோட பேசஞ்சர் போர்டிங் கம்ப்ளீட் ஆக போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. தேவராஜ் ப்ரோ ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஸ்ரீஹரி ராஜசேகரன் ப்ரோ ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங். இது என்ன வண்டி? இது ஆக்சுவலாக வந்து கங்கா காவேரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ப்ரோ. ஆக்சுவலாக சென்னையிலேருந்து கிளம்புற ட்ரெயின் தான். ஸோ இது நம்ம ஏரியா ட்ரெயின் தான். ஸோ நம்மளோட ட்ரெயின் லீட் வித் பேப் 7 இன்ஜின் வித் ஐசிஎஃப் கோச்சஸ். இது ராயபுரம் இன்ஜின் தான். ஓ, இது நம்ம ஏரியா இன்ஜினும் கூட. ப்ரோ எதோட சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணு சொல்லுங்கள். கேம் சவுண்டாக இல்லை என்னோட வாய்ஸ் சவுண்டான்னு சொல்லுங்கள். ஐ திங்க் கேம் சவுண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் கேம் சவுண்டு தான் லோவாக இருக்குமா தெரியுது. ப்ரோ விஷ் பண்ணிங்களா? ஓ சாரி ப்ரோ, ஹாப்பி பர்த்டே ப்ரோ, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ப்ரோ, தேவராஜ் ப்ரோ. ஸோ விஷ் பண்ண மறந்துட்டேன். ஸோ கொஞ்சம் பிஸியில் இருந்ததால் மறந்துட்டேன். ஸோ சாரி. ஸோ இன்னைக்கு தேவராஜுக்கு பிறந்தநாள். ஸோ என்டிஜி கேமிங் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள். ஸோ இங்கேயுமே ரெண்டு இன்ஜின் வெயிட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ ஸ்டண்டிங் இன்ஜின் தான் நினைக்கிறேன் இதுவும். ஸோ ஆக்சுவலாக அது ஃப்ரைட் ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்பீட் லிமிட் வந்து 30 km/h. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து சந்திராபூர் ஸ்டேஷன். ஸோ கேம் சவுண்ட் தான் சொல்லியிருக்கார், கேம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணுமா? ஸோ கேம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஐசிஎஃப் கோச், அதனால் வந்து சவுண்ட் அந்தளவுக்கு இருக்காது. எல்ஹெச்பி கோச்சஸ் தான் சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஹரிஸ் கில்டன் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ கிரேசி தமிழும் ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காரு உங்களுக்கு தேவராஜ் ப்ரோ. ஸோ சாயிரி வில்லிஸும் அதே தான். ஸோ உங்களுக்கு வாழ்த்தும் மலையில் நினைஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மல்டிப்ளேயரில் காண்டாக்ட் இருக்கலாம், டிரைவர் இருக்கலாம், அதுவும் சண்டே போட்டு சண்டே போடலாம். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ட்ரை பண்ண நம்புகிறோம். ஸோ நம்மளோட அப்கமிங் ஸ்பீட் லிமிட் வந்து 130 km/h. ஆனால் இப்போதைக்கு நம்மளோட ஸ்பீட் லிமிட் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 km/h தான். 2K கேமர் ப்ரோ, கோச் சிப் என்ன? இது எதுக்கு என்னோ ஃபீல் வந்து நேம் வந்துச்சு ப்ரோ, மறந்துட்டேன். கொங்கன் ரயில்வேல உள்ளது தான். ஸோ கொங்கன் ஆக்ட் 2 சம்திங் ஏதோ வந்துச்சு. ஸோ நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ மாரிமுத்து ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ. என்னோடய ஸ்பீட் லிமிட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ட்ரெயினை ஸ்பீடப் பண்ணலாம். எஸ் ப்ரோ, ஐ திங்க் கேரளா கோச்சஸ் தான் இது. ஸோ கொங்கன் ரயில்வேக்குள்ள தான்.
ப்ரோ டிலே சரி பண்ணிட்டீங்களா? இல்லை ப்ரோ, இன்னும் சரி பண்ணல ப்ரோ. ரூட் நேம் வந்து என்பிஜிஎஸ்எல் பிஎஸ்எல் சொல்லி ப்ரோ, அதாவது வித்ரபவ் ரூட் ப்ரோ, வித்ரபவ் நினைக்கிறேன், அதுதான் அந்த ரூட் தான் அது. ஸோ சீனரி எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம ரூட் மாதிரி எல்லாமே அப்படியே க்ரீனரியாக இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ இப்போதைக்கு ஆப்போசிட் ட்ராக் எல்லாமே ரெட்டில் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து டியூவல் ட்ராக் ஆக்ஷன். ஸோ அதனால் வந்து நிறைய கிராசிங், நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கும். ரூட் மாரிமுத்தூர் நெல்லை எக்ஸ்பிரஸ் பார்ட் டூ கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக போடலாம் ப்ரோ. ப்ரோ எப்போ பிளாக் சிப் ரிவார்ட் வாங்க போகிறீங்க? வாங்கிடலாம் ப்ரோ, அவங்க கேமிங்க்குன்னு கேமிங் சொல்லி இன்னும் ஒதுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒதுக்கின உடனே நம்ம வாங்கிடலாம். கேஜிஎஸ்சி சேனல் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு தி ஸ்ட்ரீமிங். ஸோ நம்மளோட ஸ்பீட் லிமிட் 120 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். ஸோ இருந்தாலும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சந்திராபூர் ஸ்டேஷன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6.1 கிலோமீட்டருங்கிறது. ஸோ நம்மளோட டைம் டேபிள் செக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம டைம் டேபிள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரம் போகிற மாதிரி தான் இருக்குது. சேவகிராம் அதுதான், அதுதான் வந்து லாங்காக இருக்குது, மேபி 60 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நாக்பூர் ஜங்ஷன். ஸோ இப்போதைக்கு இன்னொரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கோந்தவானான்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹரிஸ் கில்டன் ட்ராக் சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஐசிஎஃப் சவுண்ட் மாதிரி இல்லை. ஆக்சுவலாக ஐசிஎஃப் சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு ப்ரோ, இந்த சவுண்டே இல்லாமல் அது மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அது ஐசிஎஃப் சவுண்ட்னு சொல்லி தான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் சவுண்டே கம்மியாக இருக்குது. இன்னும் 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம சிக்கல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்குது. ஸோ மேபி எதுவும் ட்ரெயின் எதுவும் மேலே போயிட்டுருக்கான் தெரில. ஸோ ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிடலாம். கேம் கேட்டகரி இருக்குது ப்ரோ, திஸ் இயர் போட்டிருக்காங்க. அப்படியே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் ப்ரோ கண்டிப்பாக. ஸோ 2K கேமர் ப்ரோ 17235 இல்லைனா 17236 ஆக்ட் பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக அது என்ன ஆக்டுன்னு நேம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. ஆல்ரெடி சாலுக்கிய எக்ஸ்பிரஸ் ஆக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ மேபி அந்த ஆக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ நார்த் இந்தியா போயிட்டீங்க? எப்பவுமே சவுத் இந்தியா பக்கம் இருந்தால் நல்லா இருக்காது ப்ரோ, சும்மா நார்த் இந்தியா சைடு ஒரு லைட்டாக ஒரு பார்வை பார்த்துருவோம்ல. ஸோ அது இல்லாமல் சீனியர் அப்டேட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம சைட் சீனியர் அப்டேட் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த ஏரியா பக்கம் சீனியர் அப்டேட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ பெர் அவர் வந்து 120 கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் ப்ரோ. ஸோ நம்ம சைடு எல்லாமே வந்து 75 அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நார்த் இந்தியா சைடு எல்லாமே 110-120 தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் சாரி மினிமமே இவ்வளோ இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டி எப்படி கிரியேட் பண்ணணும்? ஓகே ப்ரோ, அதுக்கான வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ, ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கு டைமிங் இல்லாமல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அதுக்கு. ஒரு ட்ராக் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பிரிஞ்சு போகுது. ஸோ அது எங்கே போகிற ரூட்னு தெரில. ஸோ பார்க்கலாம், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சந்திரா போர்ட், அதாவது கடற்கரை பார்த்து போயிட்டு இருக்கு, சந்திரா போர்ட் அது போகிறது, சந்திரா போர்ட்டுக்கு போகிறது. ஸோ சந்திராபூர் ஜங்ஷனுக்கு நம்ம இப்போதைக்கு அரைவாக போகிறோம். ப்ரோ பெங்களூர் டு நாகர்கோவில் ப்ரோ டிஜியில் இருந்து கிரியேட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ கிரியேட் பண்ணிடலாம் ப்ரோ. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சந்திராபூர் ஸ்டேஷன் அரைவாக போகிறோம். ஸோ பிரேக் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஐ திங்க் சீனரி அப்படி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ பட் ஆனால் கேமிங் சவுண்டு தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். விச் ரூட் இஸ் ராஜ் ஸ்டார்? ஆக்சுவலாக அது வந்து வித்ரபவ் ரூட் ப்ரோ, வித்ரபவ்னு சொல்லி ஒரு ரூட் இது.
ஸோ ஃபைனலாக செந்தூர் சந்திராபூர் ஸ்டேஷன் நம்ம அரைவாயிட்டோம். ஸோ செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ட்ரை பண்ணி லைவ் பண்ணியாச்சு ப்ரோ. அட் கேமிங் வித் கிரேஸ் தேமன் அது தான் லைக் போட மறந்துட்டே. ஓகே ப்ரோ. ஸோ ஃபைனலாக நம்ம செந்தூர்பூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ட்ராக் எல்லாமே ரெட்ல தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எதுவும் கிராசிங் இல்லை. ஸோ பிரேக் ஃபுல்லாக அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் ட்ரெயினுக்கு. ஸோ நம்மளோட ஆக்சுவல் அரைவிங் டைம் வந்து 8:27, பட் ஆனால் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 7 டிலேயாக ரீச் ஆகிருக்கும். ஸோ பேசஞ்சர் போர்டிங் வந்து கரெக்டாக இன்னும் 40 செகண்டில் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கப்பலாக கிளம்பலாம். ஸோ டீ காஃபி சாய். ஆமாம் ப்ரோ. ஸோ டெண்டர் வந்து தேவராஜ் பிரதா எடுத்துருக்காப்புல. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ஆயில் டேங்கர் நிற்குது. ஸோ ஆயில் டேங்கர் ஃப்ரைட் ட்ரெயின் இது. ஸோ அதுவுமே நம்மளை பார்த்தா போகிற மாதிரி நிற்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டூயல் இன்ஜினோட இன்னொரு ஃப்ரைட் ட்ரெயின் வேறு லெஃப்ட் சைடில் நிற்குது. ஸோ ஆக்சுவலாக ஃப்ரைட் ட்ரெயினில் ஷேப்ஸோடு தான் நிற்குது. ஸோ பேசஞ்சர் போர்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து மதுரை போகிற தேஜாஸ் எக்ஸ்பிரஸோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக ப்ரீமியர் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ. அந்த வீடியோ நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். அது இல்லாமல் வீடியோ லிஸ்ட்டில் மொதல் லிஸ்ட்டில் அதுதான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். ஸோ சென்னை எக்மூர்லேருந்து தேஜாஸ் டிபார்ட் பண்ணுற வீடியோ மட்டும் போட்டிருந்தோம். இன்னும் ரூட் அதில் ஃபுல்லாக டெவலப் ஆகலை. ஸோ நிறைய பேர் வந்து ஃபுல்லாக வீடியோ போடணும்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் அது ரூட் ஃபுல்லாக டெவலப் ஆனப்பறம் தான் நம்ம ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். ஸோ கூடிய வரையில் டெவலப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஃபுல் வீடியோஸ் போடலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா சேவகிராம் ஸ்டேஷன். கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டருங்கிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு, அங்கே அந்த ஸ்டேஷன் ரீச் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போதைக்கு நம்மளோட ஸ்பீட் லிமிட் 70 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ அப்கமிங் ஸ்பீட் லிமிட் 120, அதுக்கப்புறம் மறுபடியும் 30க்கு குறையுது. ஸோ மேபி எதுவும் டேனிங் இதாக இருக்கலாம். ஸோ திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஸோ சதர்ன் ரயில்வே ரூட் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம், இன்னும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ சதர்ன் ரயில்வே அண்ட் நார்த் ரயில்வே ரெண்டுமே சேர்ந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ கைஸ், லைவ் பார்த்துருக்காரு இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் சிம்பரையும் மறக்காமல் தட்டி விடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நான் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்பீட் ஆக்ஷனுக்கு தயாராகலாம். ஏன்னா அப்கமிங் ஸ்பீட் லிமிட் 120 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ இருந்தாலும் அதுக்கப்புறம் 30 கிலோமீட்டருக்கு ரெடியூஸ் ஆகி மறுபடியும் 120க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம 30 கிலோமீட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணி தான் அவனுக்கு கூட இருக்குது. இது மேலே எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஸோ எது மேலே கேட்குறீங்கன்னு தெரில ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக ட்ரெயின் மேலேன்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் பற்றி கேட்குறா, ட்ரெயின் கேம் பற்றி கேட்குறீங்களா, இல்லை நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க ட்ரெயின் பற்றி கேட்குறீங்களா ப்ரோ? ஸோ சரியாக சொன்னீங்க, கண்ணாக இருக்கும். ஸோ ட்ரெயினை பற்றி கேட்டிங்கன்னா ட்ரெயின் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம ஸ்கிப் பண்ண போகிறது விவேகானந்தா நகர் ஸ்டேஷன். ஸோ ஆக்சுவலாக ரைட் சைடில் 2 ட்ராக் போகுது. ஸோ ஐ திங்க் அந்த ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால மேபி அந்த 2 ட்ராக்கும் அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஃபேக்ட்ரிக்கு போகிற ட்ராக்காக தான் இருக்கும் நினைக்கிறது. ஸோ ஆப்போசிட் ட்ராக் இன்னுமே ரெட்டில் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வேறு எதுவும் கிராசிங் நம்ம பார்க்கல, ஆனால் கண்டிப்பாக கிராசிங் இருக்குது. சாய் ரயில்வேஸ் யார்? ஸோ நம்மளோட ஸ்பீட் லிமிட் 30 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் இருக்குது.
ஸோ இப்போ தான் சொன்னோம் அதுக்குள்ளே இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட் ட்ராக்ல வந்துகிட்டே இருக்குது. ஸோ ட்ரெயின் நம்பர் 12612 நிசாமுதிலேருந்து சென்னை போகிற ஹரிராத் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயினும் சென்னைக்கு தான் போயிட்டு இருக்கு போல இருக்கு. இதில் கூட ட்ராக் சவுண்ட் நல்லா இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயினில் ட்ராக் சவுண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்பீட் லிமிட்டை கவனிக்க மாட்டோம். ஸோ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜுக்காக தான் ஸ்பீட் லிமிட் இருந்திருக்கு. ஸோ நம்ம அதை கவனிக்க மாட்டோம். ஸோ ட்ரெயின் கேம் ரொம்ப நாளாக இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரோஸ். யார் கேட்டுக்காது மாரி முத்தா. ஓகே ப்ரோ. ஸோ ட்ரெயின் கேம் ரொம்ப நாளாக இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட நான் இந்த எம்எஸ்டி பற்றி தெரிஞ்ச உடனே நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இருந்தாலும் அதை டவுன்லோட் பண்ணி நான் ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் எடுத்தது. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து ட்ரெயின் கேமே ஃபுல்லாக விளையாட ஆரம்பித்தேன். ஸோ அந்தளவுக்கு நிறைய எரர் வரும். அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு நிறைய பேர் வந்து எம்எஸ்டி பற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் யாருக்குமே நிறைய தெரியாது. ஸோ அந்த டைமில் இருந்தே நிறைய ஃபைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி என்னென்ன எரர் வருதுன்னு ஓனாகவே மேக்ஸிமம் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணி. ஸோ கிட்டத்தட்ட அதெல்லாம் பெரிய பொருட்டு கொஞ்சம் பெரிய கதை தான். ஸோ 2 வருஷம் கிட்ட ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கு. ஆனால் இப்போம்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இது எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு எடுத்து நினைக்கிறேன். ஸோ இதனால டவுட் கிளியர் பண்ணியிருக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ காய்ஸ் நம்மளோட ஸ்பீட் லிமிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ட்ரெயினை ஸ்பீடப் பண்ணலாம். ஸோ 130 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். ஸோ லெட்ஸ் ரெடி ஃபார் த ஸ்பீட் ஆக்ஷன். ஸோ நம்ம ட்ரை பண்ணது வேப் 7 இன்ஜின் தானே எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்பீட் லிமிட் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணாலும் மெதுவாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லீடு வித் த வேப் 7 ராயபுரம் இன்ஜின் இது. ஆமாம் ப்ரோ, நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரியே தான். ஸோ 2 வருஷம் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப நேரம் கழித்து பார்த்தப்பறம் தான் தெரியுது நம்ம ட்ராக் சவுண்ட்லேருந்து சரி என்ஜின் கோச்சிலேருந்து லைட்டாக சவுண்ட் வருது. ஸோ அதுவும் கொஞ்சம் தூரத்து தான் வரும் போல இருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு. ஸோ அது எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ இது மென்ஷன் பண்ணல. ஸோ ஆக்சுவலாக அங்கே 2 ட்ராக் வர மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ட்ராக் கீழேருந்து வருது, ஒன்று மேலேருந்து வருது. ஸோ நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கும்போது இந்த ஏரியா பக்கம். ஸோ அதனால் நிறைய ட்ராக்ஸ் வந்து போயுது. ஓகே ப்ரோ, கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் இல்லை ப்ரோ. ஸோ இப்போல்லாம் கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாமே சீப்பாக தானே ப்ரோ கிடைக்குது. அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் காசுலாம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். சாய் ரயில்வேஸ் ப்ரோ, சிக்னல் இல்லை ப்ரோ, சிக்னல் ஃபுல்லாக கிளியர் தான் ப்ரோ. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்ன பார்த்தாலே போதும் ப்ரோ, ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் கிளியர் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே சிக்னல். ஸோ தடாலி ஸ்டேஷன் இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்பீட் லிமிட் இப்போதைக்கு 120 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். ஆமாம் ப்ரோ, மேபி வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஏசியில் இருந்தால் இருக்கலான்னு தெரியல. ஸோ ஏசியில் இருந்தால் அது மாதிரி சவுண்ட் லைட்டாக தான் கேட்கும். ஸோ இப்போதைக்கு ஆப்போசிட் ட்ராக் சிக்னல் எனக்கு ரெட்டில் தான் இருக்குது. ஸோ நமக்குமே 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் ரெட்டில் தான் இருக்குது. ஏன்னா 4 கிலோமீட்டர் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் அந்தளவுக்கு இதாக இருக்காது. ஸோ சேவகிராம் ஸ்டேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 58.6 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஸோ 130 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸும் ரீச் பண்ணிடலாம். ஸோ 58 கிலோமீட்டர்லாம். ஸோ இந்த இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சீனரி அப்டேட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம சைடில் இதோட சதன் ரயில்வேயும் இதை மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணால் சூப்பராக இருக்கும்.
ஃபயர் வெரியன் ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ ராஜாத்தி எடிட்டர் அண்ணா ஒரு நாள் ரயில் ஒர்க் ட்ரெயின் சிமுலேட்டர் வீடியோ போடுங்க ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ அது வந்து அவுட் ஆஃப் மெமரி எரர்னு கிராஷ் ஆகிட்டே இருக்கு ப்ரோ ஸோ அதனால தான் வந்து நம்ம வீடியோஸ் போடாமல் இருக்கேன் அதில் ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங்லேருந்து அதை தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் போடலாம் ஸோ மாரிமுத்து டென்த்தில் நல்லா மார்க் வாங்கினா தான் வாங்கிடுறேன்னு சொல்லிட்டாங்க ஐயோ ரொம்ப கஷ்டம் ப்ரோ ஸோ வாங்கிடுவீங்க நம்ம ஐயோ எனக்கு தான் கஷ்டம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன் சாய் ரயில்வேஸ் எஸ்கோ டென்த் ஆல் பாஸ் கொடுத்து தான் எடுத்தோ ஸோ அப்போனா கண்டிப்பாக உங்களுக்கு சிஸ்டம் கிடைச்சிடும் ஸோ ட்ரெயின் சிமுலேட்டரில் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ட்ராக் எல்லாமே பில்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ ஆல்ரெடி தென்காசி ஜங்ஷன் வந்து நம்ம பில்ட் பண்ணியாச்சு ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் தென்காசிலேருந்து கட்டைநல்லூருக்கு ட்ரெயின் சிமுலேட்டரை நம்ம வந்து ட்ரெயின் ஓட்ட போகிறோம் ஸோ கூடிய விரைவில் அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன் ஸோ ஆக்சுவலாக அது லைவ் பண்ண முடியுமா தெரியல லைவ் வந்து ஃபுல்லாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ கட்டைநல்லூர் வரைக்கும்னா 15 minutes தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் லைவ் பண்ணுறதுக்கு ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பண்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் இல்லை மெயின் லைனில் தான் நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா பிளாட்ஃபார்ம் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஆமாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோம் ரிசல்ட் எப்படின்னா பாஸ் தானே போடப்படுறாங்க பின்னாடி ஸோ கைஸ் லைவ் பார்த்துருக்காரு இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட்டத்தை பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் தட்டி விடுங்க ஸோ ட்ரெயின் கேம் மாதிரி வேறு எதுவும் ப்ளே கேம் எதுவும் உங்களுக்கு ப்ளே பண்ணணும்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஆல்ரெடி ETS அதாவது ஹீரோ ட்ராக் சிமுலேட்டர் டவுன்லோடில் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் சிமுலேட்டரும் டவுன்லோடில் தான் இருக்குது ஸோ அதாவது MST தவிர்த்து ட்ரெயின் சிமுலேட்டர் அண்டர் ப்ராசஸில் இருக்குது அது இல்லாமல் GTA வந்து எபிசோட் படி போட்டுருக்கோம் ஸோ அதில் வித்தவுட் வாய்ஸில் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மேபி அப்கமிங் டேஸில் வாய்ஸ் வித் வாய்ஸோட பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ பார்க்கலாம் அதுக்கான இது எப்படி வருதுன்னு ஸோ ஆக்சுவலாக கதை சொல்கிறதுக்கு வர மாட்டேங்குது எனக்கு ஸோ நம்மளோட ட்ரெயினில் இன்டீரியரை செக் பண்ணலாம் ஸோ இதுதான் நம்மளோட இன்டீரியர் ஸோ ஐ திங்க் இது வந்து ஸ்லீப்பர் கோச் நினைக்கிறேன் ஸோ ஆமாம் ஸ்லீப்பர் கோச்சஸ் தான் ஸோ அடுத்திருக்கிறதும் ஸ்லீப்பர் கோச் ஃபுல்லாகவே ஸ்லீப்பர் கோச்சஸ் தான் ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது தேர்ட் ஏசி கோச்சஸ் தேர்ட் ஏசி தான் அது அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே தேர்ட் ஏசி தான் ஐ திங்க் இது வந்து 2 டயரா இல்லை நினைக்கிறேன் ஸோ இதுவும் தேர்ட் ஏசி தான் போல இருக்குது தேர்ட் ஏசியில் கொஞ்சம் கலராக இருக்கிறது தான் ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது காட் கோச் கிரிக்கெட் எஸ் ப்ரோ நானும் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ கண்டிப்பாக கிரிக்கெட் ப்ளே பண்ணலாம் ஸோ கிரிக்கெட் என்றைக்கு ப்ளே பண்ணலாம்னா இந்தியா இங்கிலாந்து ஃபஸ்ட்டு T20 வருது ஸோ அன்னைக்கு நம்ம கிரிக்கெட் ப்ளே பண்ணலாம் நீங்கள் வேறு ஆணியே பிடுங்க வேண்டாம் நீங்கள் வந்து வெறும் ட்ரெயின் கேமே ஓட்டுங்கன்னு சாய் ரயில்வே சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ இப்போதைக்கு ஆப்போசிட் ட்ராக் சிக்னல் இன்னுமே ரெட்டில் தான் இருக்குது ஸோ கிராசிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போல இருக்கு ஸோ அப்கமிங் ஸ்பீட் லிமிட் 16 kilometers per hour ஸோ இன்னும் சேவகிராம் ஸ்டேஷன் ரீச் பண்ணுறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 15.3 kilometers தான் இருக்குது மறுபடியும் எதுவும் பிரிட்ஜ் எதுவும் கிராஷ் பண்ண போகிறோமான்னு தெரியல ஏன்னா ஸ்பீட் லிமிட் வந்து 16 kilometers பரவ தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்குது ஸோ அதனால் பிரேக் கொஞ்சம் அப்ளை பண்ணிடலாம் தமிழ் கலஞ்சியம் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ஸோ இந்த ரூட்டை பொறுத்தவரை சீனரி எப்படி செம்மையே சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒரிஜினலாக இப்படி தான் இருக்குமான்னு தெரியல ஸோ ஆனால் சீனரி செம்மையாக இருக்குது ஸோ பிரிட்ஜை தான் கிராஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் வந்து சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்கு ஓகே ப்ரோ ஏசியை கண்டிப்பாக கம்மி பண்ணிடலாம் ஸோ பாலசுப்ரமணியன் ஹாய் ப்ரோ ஹாய் வெல்கம் டு த ஸ்ட்ரீமிங் ப்ரோ
காடு கோச்சில் காடை காமிங்க ப்ரோ. ஸோ பேசஞ்சரே நம்ம ட்ரெயினில் கிடையாது, நீங்கள் காடை வேறு காமிக்க சொல்கிறீங்க. ஸோ இதுதான் நம்மளோட காடு கோச் தான் நினைக்கிறேன். ஆமாம், இதே தான் காடு கோச். ஸோ ஆக்சுவலாக நம்ம தான் காடு குதைக்கு. ஸோ நம்மளோட அப்கமிங் ஸ்பீட் லிமிட் 120 km/h. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்பீட் லிமிட் 180 குறையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னல் வேறு கிளியராகாமல் இருக்குது. ஸோ மேபி எதுவும் கிராசிங்காக தெரியல. ஸோ இன்னும் ஆப்போசிட் ட்ராக் சிக்னல் வந்து அதே இருந்தா இருக்குது. அந்த ரூட்டோடது. ஸோ மேக்ஸிமம் நல்லா தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக பசுமையாக இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு ட்ராக் வந்து நம்ம கூட ஜாயின்ட் ஆகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏதோ ட்ராக் வருது. ஸோ இது என்ன ரூட்னி வித்ரபா ரூட்டு தான் நான் இவ்வளவு இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஸோ ஆக்சுவலாக அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த ரூட் போகுது. ஸோ இதுலேயுமே ரைட் சைடில் ரூட் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் சைடில் இருக்க ஃபேக்ட்ரிக்காக. ஸோ நம்ம ஸ்பீட் லிமிட் வந்து 80 km/h. இப்போதைக்கு 80 km/h தான் போயிட்டுருக்கோம். ரோஹித் ரயில் ஃபேன், சூப்பர் கேப்சர், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போதைக்கு மஜ்ரின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஃப்ரைட் ட்ரெயின் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபுல் லோடில் நிற்குது. ஸோ நிலக்கரி ட்ரெயின் இது. லீடுத்த பேப் 9H இன்ஜின் இது. காடு கோச் உள்ள காமிங்க ப்ரோ. உள்ளயா ப்ரோ? இருங்க ப்ரோ, காமிச்சிடலாம். ஸோ உள்ள அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியுமா தெரியல ப்ரோ. இதுதான் உள்ள இன்டீரியர். ஸோ வெறும் பிளாக் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுதான் இன்டீரியர். ஸோ இதுதான் காடு கோச், பார்த்துக்கோங்க. வெஸ்டர்ன் ரயில்வே கிளப் ப்ரோ இருக்குது. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ட்ரெயின் பஸ் சிமுலேட்டர் நம்ம ட்ரை பண்ணலாம். அதனால ஃபுல்லாகவே ட்ரெயின் சிமுலேட்டர் கேமே நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ இன்னும் ஆப்போசிட் ட்ராக்ஸ் வந்து ரெட்டில் தான் இருக்கு. ஸோ பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போதுலாம் நம்மளோட ஸ்பீட் லிமிட் வந்து 80 km/h டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஸ்பீட் லிமிட் 80 km/h. படி பிளேயிங் வித் லைக் அண்ட் டிஸ்லைக். ஓகே ப்ரோ, மேபி வேறு ஏதாவது விளையாட்டு வாங்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எது போட்டாலும் பிரச்சனை இல்லை. லைக் அண்ட் டிஸ்லைக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், இல்லை லைக் பண்ணாதீங்க. கேசி, இன்னைக்கு இந்த இது வரைக்கும் ப்ரோ ஓட்டலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? நாக்பூர் வரைக்கும் ஓட்டலான்னு பிளான் ப்ரோ. ஸோ 9:49 நம்ம வந்து ரீச் ஆகும். டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 minutes நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். சாரி, ஆமாம், 58 minutes. ஸோ ஆக்சுவல் டைமிங் படி 10:10 வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். இன்னும் 1 hour இருக்குது. ஸோ பாரிமுத்து காட் கோச் சிம்பிளே இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் வசதியாக தான் இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ காய்ஸ், லைவ் பார்த்துருக்காரு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மட்டும் லைக் பண்ணுங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சேவகிராம் ஜங்ஷன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 42.3 km இருக்கு இங்கிருந்து. சாரி வில்லேஜ் ப்ரோ, ஒன் டைம் பார்த்தா 11 likes இருக்குது, அப்புறம் 9 likes, அடுத்து 2 likes டிஸ்லைக்னு இருக்குது, அப்புறம் 11 likes இருக்குது. இப்படியே 3 to 4 times மாறிடுச்சு. ஸோ மேபி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விளையாடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நோ ப்ராப்ளம் ப்ரோ.
ஸோ அப்கமிங் ஸ்பீட் லிமிட் 64 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். ஸோ ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னும் ஆப்போசிட் ட்ராக் வந்து ரெட்லே இருக்குது. ஸோ நிறைய டிராஃபிக் இருக்க மாதிரி காமிச்சிது, பட் ஆனால் டிராஃபிக்கே காணும். ஸோ மேபி வந்து இன்னும் சேவகிராம் ஸ்டேஷன் ரீச் பண்ண போகிறதா வருமானு தெரியல. ஸோ ஸோ த ஹே கேபின், ஸோ இதுதான் கேபின் ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக எம்எஸ்சியை பொறுத்தவரை நிறைய இது கேபின் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கேபின். ஸோ வர வரும் சொல்லி ஒரு ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 தான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 106 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஆர்மோட் மக்தீன், வணக்கம் ப்ரோ, நான் ஐஆர் எம்எஸ்டிஎஸ் கேமர் ப்ரோ, இது என்னோட பர்சனல் அக்கௌண்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர், தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ சீனரி எப்படி எல்லாமே செம்மையாக இருக்குது இந்த ரூட்டில். நீங்கள் யாரும் எம்எஸ்டி ஃபேனாக இருந்தால், ஸோ எம்எஸ்டிஎஸில் கேம் எதாவது ப்ளே பண்ணி தான் கண்டிப்பாக இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. என்ன ப்ரோ என்ன இருமுறீங்கன்னு கேட்குறீங்க. ஓகே ப்ரோ, ஒன்றும் ப்ரோ டைமிங் லேட் ஆகிடுச்சுல, ஸோ அதனால் வந்து சாப்பிடாம இருக்கிறதுனால லைட் ஆகிரு மாட்டேதாக ஆகிடுச்சு. டெஸ்ட் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக எடுத்துடலாம் ப்ரோ. ஸோ நான் வெளியே அதிகமாக போகிறதில்ல ப்ரோ, அதனால் எனக்கு வந்து டெஸ்டிங் அந்தளவுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது என்ன ரூட்டு ப்ரோ, நேம் சொல்லுங்கள். ஸோ வித்ரபாவ் ரூட் ப்ரோ, வித்ரபாவ். ஸோ இது அவைலபிள் தான் என்ஜிபிஎஸ்எல் அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து ட்ரெயின் சிமுலேட்டரில் டவுன்லோட், ட்ரெயின் சிமுலேட்டரில் போய் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். திவாகரன் நீ தானே. ப்ரோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ, 4 அக்கௌண்ட்டில் இருந்து. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல் அக்கௌண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னோட ஸ்பீட் லிமிட் வந்து 120 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ, ஹெல்த் ரொம்ப முக்கியம்தான். ஸோ ஸ்பீடு லிமிட்டும் இதுவும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. ஸோ மேபி நமக்கு முன்னால் எதுவும் ட்ரெயின் போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நமக்கு ஸ்பீடு லிமிட்டும் வந்து சிக்னலும் ஃபுல்லாக க்ளியர் ஆகாமல் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு ஓவர்டேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட ஸ்பீட் லிமிட் வந்து 120 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ 120 ரீச் பண்ணுறதுக்குள்ளே எப்படியும் ஒரு ஸ்பீட் லிமிட் வந்துடுது. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக ஃபுல் ஸ்பீடில் தான் போகிறோம் ப்ரோ. என்ன ரூட்டு இது, நேம் ப்ளீஸ் சொல்லுங்கள். என்ஜிபிஎஸ்எல் அப்படின்ற ஒன்று நீங்கள் trainsim.com போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ரூட் வந்துடும். ஆக்சுவலாக பித்ரபாவ் ரூட் சொல்லுவாங்க. ஸோ நான் ரூட் நேம் வந்து உங்களுக்காக நீங்கள் டெலகிராம் குரூப்பில் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவேன். ஸோ கைஸ், நமக்கு டெலகிராம் குரூப்பும் இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற எல்லா குவஸ்டனுக்கும் மேக்ஸிமம் ஆன்சர் தரப்படும். ஸோ இப்போதைக்கு சிக்கனி ரோடுன்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா மேபி வந்து நமக்கு ஸ்பீட் லிமிட்டும் இல்லை, இது வந்து மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஸோ நான் கண்டிப்பாக அதனால முன்னாடி ஒரு ட்ரெயின் போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டயர்கிட்ட போய் கேட்டாலுமே நமக்கு வந்து ட்ராக் சவுண்ட் அந்தளவுக்கு கேட்கல. ஸோ ஸ்பீட் லிமிட் எப்படி செக் பண்ணுறது? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரோ, அந்த ரைட் சைடில் இருக்கிற ப்ரோ, இதான் ப்ரோ ஸ்பீட் லிமிட்டு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 64 போட்டிருக்காங்களா, இதான் நம்மளோட ஸ்பீட் லிமிட். பட் ஆனால் அது மேக்ஸிமம் வந்து க்ளியர் ஆகிடும் நினைக்கிறேன். ஏதோ ஒரு ட்ரெயின் நம்ம முன்னால் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஸ்பீட் லிமிட் வந்து நமக்கு குறைஞ்சி குறைஞ்சி கூட்டிகிட்டு இருக்கு ப்ரோ. செமஸ்டர் எக்ஸாம் ரொம்ப பண்ணுறாங்க ப்ரோ, ஆன்லைனில் தான் ப்ரோ, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரோ. ஓகே, ஸோ எக்ஸாம்னாலே பயமாக தான் இருக்குது ப்ரோ எல்லாத்துக்குமே.
இப்போ ஆன்லைன்ல எக்ஸாம் எழுத சொல்லி பயமுறுத்துறாங்களாம். ஐ எம் ஜாயின்ட் இன் டெலிகிராம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் ஜாயினிங். ஸோ ப்ரோ, ஸ்பீல் மீட் எப்படி பண்ணுறது அது சொல்லியாச்சு. ஸோ சூப்பர், இன்னொரு பிளாக் ஷீட் யார்? ஸோ இன்னொரு பிளாக் ஷீட் தெரில ப்ரோ, கண்டுபிடிக்கலாம் ப்ரோ. ஸோ மாரிமுத்து, வெல்கம் டு என்டிஜி ஃபேமிலி. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல் வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஓவர்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்த ட்ரெயின் ஓவர்டேக் பண்ண போகிறோம்னு தெரில. ஸோ இப்போதைக்கு சேவகிராம் ஸ்டேஷன் இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ரீச் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க ப்ரோ? ஸோ ஆக்சுவலாக நான் படிச்சுட்டுலாம் இல்லை ப்ரோ, நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ப்ரோ, ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ப்ரோ. இருக்கு ஸோ சிக்னல் நம்ம கூட விளையாடிட்டே இருக்கு. ஏன்னா வந்து சிக்னல் ஆல்ரெடி வந்து ரெட் ஆகுது, மறுபடியும் க்ரீன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கு. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஏதோ மஞ்சள் கலர் வருது, என்னன்னே தெரில. ரொம்ப ஹைட்டாக வேற போயிட்டுருக்கு. ஆப்போசிட் ட்ராக் சிக்னலும் ரெட்டில் தான் இருக்குது. ஸோ நிறைய டிராஃபிக் இருக்குதுன்னு பார்த்தா ஒரு டிராஃபிக்கையும் காணும். ஸோ ஆக்சுவலாக கன்சிஸ்டன்சி செக் பண்ணும்போது நிறைய டிராஃபிக் காமிச்சிது. ஸோ மேபி அது அப்கமிங்கில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எதாவதுன்னு. ஸோ நகரின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ நகரி ஸ்டேஷன்லேயும் மெயின் லைன் தான் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக ரெண்டே ரெண்டு ட்ராக் தான் இருக்குது. மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ரியல் கேம் ஏதோ ரியல் கேம் இல்லையே ப்ரோ, இது இப்போதைக்கு அவைலபிள் இல்லையே ப்ரோ. ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ட்ரெயின் சிமுலேட்டர் தான் இருக்குது, ட்ரெயின் சிமுலேட்டர் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. கேஜிஎஸ்சி சேனல் ஹாய். ஸோ ரயில்வேஸ் ஹாய் கேஜிஎஸ். ஸோ காய்ஸ், லைவ் பார்த்துருக்காரு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் சிம்பிளையும் மறக்காமல் தட்டி விடுங்க. ஸோ நம்மளோட 16 கிலோமீட்டர்ஸ்க்கு ஸ்பீட் லிமிட் ரெடியூஸ் ஆகிருக்கு, நம்மளுக்கு கவனிக்கவே இல்லை. ஸோ பிரேக் கொஞ்சம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ மேபி ஒன் மோர் பிரிட்ஜ், அதே தான் நினச்சேன். ஸோ பிரிட்ஜ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ பிரிட்ஜ் தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து ஸ்பீட் லிமிட் வந்து இதாக இருக்குது.
ஸோ இனிமேல் அப்போசிட் ட்ராக் சிக்னல் வந்து ரெட்டில் தான் இருக்குது. ஃபோர் கிலோமீட்டருக்கு அப்புறம் ட்ராக் சுவிட்ச் ஓவர் இருக்கு. ஸோ எதனாலும் தெரியல. ஸோ மேபி எதுவும் ட்ரெயின் வந்து நம்ம ஓவர்டேக் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னால் தான் ஒரு ட்ரைக்கு ட்ரெயின் வந்து ஆல்ரெடி முன்னால் போயிட்டு இருக்கு. ஸோ மேபி அந்த ட்ரெயினுக்கு சிக்னல் எழுதோ இல்லை நமக்கு தான் சிக்னல் போடுறீங்களான்னு தெரியல. ஸோ ஏனோர்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முக்கியமாக ட்ராக் சவுண்ட்ருதுன்னா அந்த கேம் வேறு லெவலில் வந்திருக்கோம் இன்றைக்கி. ஸோ ட்ராக் சவுண்ட் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் சேடாக இருக்க மாதிரி இந்த கேம். ஸோ இருந்தாலும் நல்லதாக இருக்குது ப்ராப்ளம். ஸோ அப்கமிங் ஸ்பீட் லிமிட் எதுவும் இல்லை. ஸோ நம்மளோட 3 கிலோமீட்டருக்குள்ள ட்ராக் சுவிட்ச் ஓவர் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்குது. ஸோ மேபி மேபி வந்து எதாவது ட்ரெயினை தான் போயிட்டுருந்தோம்னா அந்த ட்ரெயின் வந்து ட்ராக் சுவிச் ஓவர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து ட்ராக் சுவிச் ஓவர் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ மேபி அந்த ட்ரெயின் வந்து ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டால் நம்மளோட சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப நேரமாக ட்ரெயின் வரல ட்ரெயின் வரலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓவர்டேக் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரெயினில் தான் நமக்கு வந்து நிறைய டைம் வந்து ஸ்பீட் லிமிட் வந்து குறைஞ்சிட்டே இருந்துச்சு. ப்ரோ ஐ சி யுவர் வீடியோ இன் யூடியூப் சேனல் சாய் ரயில்வே சூப்பர் ப்ரோ. ஸோ சாய் ரயில்வேஸ் வந்து ட்ரெயின் அதாவது லைவ் ட்ரெயின் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். ஸோ பேக் சைட்லேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் பிறகு ஐசிஎஃப் கோச்சஸ் ட்ரெயின் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிக்னல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் குறைஞ்சி குறைஞ்சி கூட்டிகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு 113 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவரில் போயிட்டுருக்கோம். தேங்க்யூ ப்ரோ சாய் கிருஷ்ணா ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ. ஸோ சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ ட்ராக்கும் சுவிட்ச் ஓவர் ஆகுது. ஸோ எதனாலும் தெரில. ஸோ பிரேக்கர்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா சேவகிராம் ஸ்டேஷன் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 19.8 கிலோமீட்டர் இருக்குது. ஹோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ இருந்தாலும் சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ஃப்ரைட் ட்ரெயின் தான் வந்துட்டு இருந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த ஆயில் ஃப்ரைட் ட்ரெயினால் தான் நம்ம சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருந்திருக்கு. சிக்னல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக கிளியர் ஆகலை. ஸோ 300 மீட்டருக்கு அப்புறம் வந்து சிக்னல் வந்து எல்லோவில் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம கிராஷ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எல்லோ தான், இது அக்செப்டபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெட்டு தான் இருக்குது. ஸோ அது மேக்ஸிமம் எல்லோ ஆகிடும். ஸோ இந்த இன்ஜின் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்டிபிசி இன்ஜின் கூட இருக்குது. ஸோ இன்ஜின் நம்பரே தெரில. ஸோ சிக்னல் கிளியர் ஆகிடுச்சு, ட்ரெயினை ஸ்பீடப் பண்ணலாம். நிதி ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு தி ஸ்ட்ரீமிங் ப்ரோ. அப்கமிங் ஸ்பீட் லிமிட் 15 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ அதுக்கப்புறம் 120 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ இன்னும் 18.5 கிலோமீட்டர் இருக்குது சேவகிராம் ஸ்டேஷன் ரீச் பண்ணுறதுக்கு. ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஜாயின் பண்ணிட்டோம் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது. ஸோ இருந்தாலும் இந்த ஐசிஎஃப் கோச்சஸ். ஸோ அதனால் ட்ராக்ஸ் எதுவும் இதாகாதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எடிட்டிங் செம்மையாக இருந்துச்சு. ஸோ சிப்பைன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு எடிட்டிங் எல்லாமே. ஸோ ரொம்ப நாள் பிறகு ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணியிருக்கேன். எடிட் பண்ணுறது நீங்கள் தான் நினைக்கிறேன். ஸோ நான் ஃபோட்டோஸே அந்தளவுக்கு எடுக்கிறது கிடையாது. இன்னொரு ஃப்ரிட்ஜ் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து கிராஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்பீட் லிமிட் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் இருக்குது. ஸோ
ஸோ இருந்தாலும் இப்போ இருக்கிற ஸ்பீடை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம டிலேயாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ 9:18 வந்து நம்மளோட ஆக்சுவல் அரைவன் டைம். ஸோ வீணான்னு சொல்லி ஒரு ரிவரை வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீணா ரிவர் ஏதோ புதுசாக சவுண்டு கேட்குது, ட்ராக் சவுண்டு இது வரைக்கும் கேட்காத சவுண்டாக தெரியுது. செம்ம ப்ரோ, வேற லெவல், சூப்பர் ப்ரோ, சூப்பர். எதுக்கு சூப்பர் சொல்றீங்கன்னு தெரியல ப்ரோ, நான் கவனிக்கவே இல்லை. கைலாசமூர்த்தி, ஹாய் ப்ரோ, ஹாய், வெல்கம் டு தி ஸ்ட்ரீமிங் ப்ரோ. ஸோ நம்மளோட ஸ்பீட் லிமிட் 120 கிலோமீட்டர்ஸ் பர் அவர் அப்கமிங் ஸ்பீட் லிமிட். ஸோ அதனால் ஃபுல் ஸ்பீட் ஆக்ஷன் தான். ஸோ ரொம்ப நேரமாக அப்போசிட் ட்ராக்ல ட்ரெயின் வருமா ட்ரெயின் வருமான்னு பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு ட்ரெயினும் வரல. ஓகே ப்ரோ, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன் ப்ரோ. மொகதீன் ப்ரோ, இது இஸ் த தொடரி பிரிட்ஜ் பாத் ஸ்லோ உடஞ்சிட போகுது ப்ரோ. அப்படியா ப்ரோ, தொடரி பிரிட்ஜாக போகுது. ஸோ பார்த்து மெதுவாக தான் போகணும். ஸோ இன்னொரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம், வஹோலின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன். ஸோ மெயின் நேரில் தான் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கோம், இன்னும் ஒரு டிராஃபிக் கூட வேணும். ஸோ நான் டிராஃபிக் ஃபைல் கன்சிஸ்டன்ட் ஃபைல் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டிராஃபிக் அமைச்ச மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிராஃபிக் தான் போயிருக்கு. ஸோ ஐ லவ் இந்தியன் ரயில்வேஸ், ஆல் ஆர் லவ் இந்தியன் ரயில்வேஸ் ப்ரோ கைலாசமூர்த்தி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட். ஸோ சாய் ரயில்வேஸ் அது இது இல்லைப்பா. ஐ லவ் சதர்ன் ரயில்வேஸ். ஓகே ப்ரோ, சதர்ன் ரயில்வே ரீசல் ரூட் எல்லாமே போட்டலாம். ஸோ இன்னும் அப்கமிங் டேஸில் நிறைய டிபார்ட்டட் வீடியோஸ் வந்து நம்ம சென்னை எக்மோர்லேருந்து போடலாம். கன்சிஸ்டி, ஸோ லா வெறும் கன்சிஸ்டி மட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணலாம் நினச்சிருக்கேன். ஸோ கைஸ் லைவ் பார்த்துருக்காரு, இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு சதர்ன் ரயிலேருந்து ஒரு ட்ரெயின் போடலாம் ப்ரோ. அப்படி இல்லைனா ட்ரெயின் சிமுலேட்டர்லேருந்து ஒரு ட்ரெயின் கேம் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரெயின் சிமுலேட்டர் தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ காசு செலவு பண்ணியும் அது வந்து எரர் காமிச்சிட்ருக்கு. ஸோ அதை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸ்ரீமுந்தன் ப்ரோ இருக்கீங்களா? அது இருப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ ஒர்க் பிரேக்காக வந்துடுறேன். சரி ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம் ப்ரோ, முடிஞ்சு ப்ரோ. ஸோ மாதிரி குத்தா ஐ லவ் சதர்ன் ரயில்வேஸ் ஸோ மச் எஸ் ப்ரோ, ஆல் ஆர் லவ் சதர்ன் ரயில்வேஸ். ஸோ சதர்ன் ரயில்வே ரூட் நாளையிலேருந்து போடலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஸ்பீட் லிமிட் 130 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். ஸோ ட்ராக் சவுண்டு இல்லாததுனால நமக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஆக்சுவலாக ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ ஐ திங்க் ஸ்ரீமுந்தன் ப்ரோ நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்காக சாயா ரெடி பண்ண போயிட்டு இருக்கிறேன். சாயா சாயே. ஸோ ஸ்பீட் லிமிட் இப்போதைக்கு 64 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். இருந்தாலும் அது வந்து கிளியர் ஆகி தான் போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி வேறு எதுவும் ட்ரெயின் இருக்குது தெரியல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சேவகிராம் ஜங்ஷன், கரெக்டாக 11.7 கிலோமீட்டர் தான். ஆமாம் ப்ரோ, ஏர் சவுண்டு கேட்குது ப்ரோ, ஏர் சவுண்ட் மட்டும்தான் கேட்குது, ட்ராக் சவுண்டு கேட்க மாட்டேங்குது. ஸோ சோனி ஹோன் சொல்லி ஒரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ மெயின்ல தான் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிளாட்ஃபார்மில் போகலை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். ஸோ ராயபுரம் வேப் 7 ஃபுல் பவர்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கோம்.
சதன் ரயில்வே ஏதாவது ஸ்டண்டிங் ஒர்க் பண்ணுறது ப்ரோ? ஓகே ப்ரோ, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரோ. ஸ்டண்டிங் ஒர்க் தானே, கண்டிப்பாக பண்ணிடலாம் ப்ரோ. ஆப்போசிட் ட்ராக் சிக்னல் இன்னுமே ரெட்டில் தான் இருக்குது. ஸோ இன்னும் 9 கிலோமீட்டர் தான் இருக்குது சேவகிரம் ஸ்டேஷன் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம சேவகிரம் ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃபைனல் ஸ்டேஷனால் நாக்பூர் பார்த்து டிபார்ட் பண்ணிடலாம். ஸோ நாக்பூர் ஸ்டேஷன் வந்து 9:49 ரீச் ஆகும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:14 ப்ரோ சொல்லுவார்னு என்ன கொடுத்து விட்டார். ஆக்சுவலாக மாடரேட்டர்னால் ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக பண்ணாங்கன்னா அவளை ரிமூவ் பண்ணுறது. ஸோ சிலர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸ்பேம் கவுண்ட்லாம் வரும், கமெண்ட்ஸ் வரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை மாதிரி சில பெர்மிஷன்ஸ் இருக்கும், அதாவது நான் பண்ண முடியாது, அவங்களும் ட்ரை பண்ணலாம். வணக்கம் தமிழா பிசி ப்ரோ, எஸ்ஆர்ஜிடியில் பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, எஸ்ஆர்ஜிடியில் தான் காவேரி எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எஸ்ஆர்ஜிடியிலே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ காவேரி எக்ஸ்பிரஸ் ஒரிஜினலாக வந்து சென்னையில் தான் கிளம்பும், அதுவும் சென்னை சென்ட்ரலில் இருந்தான். ஸோ அந்த ரூட் வந்து எஸ்ஆர்ஜிடி ரூட், அதுவும் வணக்கம் பிசி சொல்கிறாரில்ல, அதுதான் வந்து அந்த ரூட் அதுதான். ஸோ இன்னும் 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் நமக்கு ட்ராக் சுவிட்ச் ஓவர் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்குது. எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேவகிராம் ஸ்டேஷன் ரீச் பண்ண போகிறோம். ஸோ 5.6 கிலோமீட்டர் தான் இங்கே இருக்குது. ஸோ எப்போ ப்ரோ, எப்போ ப்ரோனா ஸ்டண்டிங் ஒர்க் வந்து எப்போ பண்ணலாம்? ஸோ ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க ப்ரோ, கண்டிப்பாக பண்ணிடலாம். 2 டேஸில் பண்ணலாம். ஹவு டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ப்ளீஸ் டெல் மீ தீபன் அசோகன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ப்ரோ, பாருங்கள் ப்ரோ. ஸோ ஹவு டு இன்ஸ்டால் எம்எஸ்டி, ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெலகிராம் குரூப் இருக்குது, ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது எதுவும் எரர் இருந்துச்சுன்னா அதை ஆக்சஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ண முடியும். ஸோ நார்மலாக கேட்டிங்கன்னா ரீப்ளை பண்ண முடியாது நீங்கள் இதில் பண்ணும்போது. ஸோ ஓவர் ஸ்பீட், ஸோ அது கண்ட்ரோலாக இருக்கும் ப்ரோ. சேவகிராம் ஸ்டேஷனில் பேசஞ்சர்ஸ் வெயிட்டிங் ஃபார் தி ட்ரெயின். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட அரைவல் டைம் 9:18 தான். ஸோ ஆன் டைம் கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது நம்ம ஆன் டைம் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் ரீச் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஸோ தீபன் அசோகன், ஸோ நீங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ப்ரோ, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெலகிராம் குரூப்பும் அது கூடவே இருக்குது, ஸோ அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வைகை ஆர் பொதுகை எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. வைகை எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணலாம் ப்ரோ, அதுதான் மார்னிங் டைம். ஸோ அதுதான் ஸ்டண்டிங்க்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டண்டிங் வீடியோ வைகை எக்ஸ்பிரஸ். ஸோ கூடிய விரைவில் ப்ரீமியரில் வரும். ஸோ லைவில் பண்ண முடியாது, ஸோ ப்ரீமியரில் வரும் அது. ஸோ இப்போதைக்கு சேவகிராம் ஸ்டேஷன் ரீச் பண்ண போகிறோம். ஸோ சேவகிராமில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 ரீச் பண்ணுறோம். ஸோ பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயின் ஒரு மாதிரி வளைஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ ஸ்பீட் லிமிட் 30 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர், இப்போ பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் பரில் போயிட்டுருக்கோம். நம்ம ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ லெஃப்டில் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராக் வேறு வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னுமே டேனிங்கில் தான் போயிட்டு இருக்கு நம்ம ட்ரெயின். ஸோ சேவகிராம் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 நம்ம அரைவாகிட்டு இருக்கோம். ஸோ அரைவாக போகிறோம். ஸோ ஆல்ரெடி இன்னொரு ட்ரெயின் வேறு ஆப்போசிட் ட்ராக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ட்ரெயின் நம்பர் 22645 அகிலா நகரி எக்ஸ்பிரஸ். ஸ்டேஷன் ரீச் பண்ண போகிறதா முத கிராசிங் பார்க்குறோம் நம்ம. ஸோ 2nd கிராசிங் இது. ஸோ நம்ம ட்ரெயினுக்காக அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கு நினைக்கிறேன்.
கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் டிலேயாக நம்ம ரீச் ஆகிட்டு இருக்கோம். சேவகிராம் ஸ்டேஷன் ஆக்சுவல் அரைவல் டைம் வந்து ஆக்சுவல் அரைவல் டைம் ஆமாம் ப்ரோ. கமாண்டில் எதுவும் ப்ராப்ளம்ஸ்னா அவர் லிங்க் அனுப்பிடுறாரு. ஓகே பொதிகை இல்லாட்டி பாண்டியன் பண்ணுங்க. ஓகே ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ எல்லாமே ப்ரோ பண்ணலாம் ப்ரோ. தேவராஜ் ப்ரோ உங்களோட அசிஸ்டன்ட் ப்ரோ. ஆமாம் ப்ரோ அசிஸ்டண்ட்டா. ஆமாம் ப்ரோ அவர் அசிஸ்டண்டே தான். ஸோ எப்போ தான் ப்ரோ ஃபேஸ் கேம் போடுவீங்க? ஸோ ஃபேஸ் கேம் கூடியவர்களை போடலாம் ப்ரோ, கண்டிப்பாக போட்டலாம் ப்ரோ. ப்ரோ ஃப்ரம் வேர் ஆர் யூ டவுன்லோட் இட் ப்ரோ? அது லிங்க் இருக்குங்க ப்ரோ. ஸோ நீங்கள் நான் கொடுத்துருக்க லிங்க் செக் பண்ணிங்கன்னா கீழே வந்து லிங்க் இருக்கும். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிற லிங்க் இருக்கும். ஸோ அதை பார்த்து டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேவகிராம் ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் 48 செகண்டில் பேசஞ்சர் பண்ணி கம்மிட்டாரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம். ஸோ நமக்கு சிக்னல் கிளியர் ஆகிடுச்சு. இன்னொரு ட்ரெயின் ஒரு அப்போசிட் ரேக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஸோ சிக்னல் கிளியர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஜின் மட்டும் தான் நிற்குது. ஸோ சிக்னல் கிளியர் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ட்ரெயின் கிளம்பாமல் இருக்கு. ஸோ வெறும் இன்ஜின் தான், வேஃபோர் ஈரோடு இன்ஜின். ஸோ சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ முன்னால் ஒரு ட்ரெயின் நிற்குது. ஸோ அதனால தான் வந்து சிக்னல் வந்து அது கிளியர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெயின் கிளம்ப பிறகு தான் சிக்னல் கிளியர் ஆகும். ஸோ லீட் பேப் 7 இன்ஜின் அது. முத்து நகர் எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, அது இனிமேல் தான் ப்ரோ ட்ரை பண்ணோம். ஸோ நம்மளோட பேசஞ்சர் படி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கேருந்து கிளம்பலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் அதாவது ஃபைனல் ஸ்டாப் வந்து நாக்பூர் ஜங்ஷன். ஸோ நம்மளோட ஃபைனல் ஸ்டாப் வந்து நாக்பூர் ஜங்ஷன், கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருங்கிறது. ஸோ இந்த ட்ரெயினுக்கு பின்னால் இன்னொரு ட்ரெயினும் நிற்குமா தெரியுது. ஸோ வரிசையாக நிற்கிறாங்க. ஸ்பீட் லிமிட் 15 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு ட்ரெயின் வர பேக் சைடில் நிற்குது. ஸோ என்ன ட்ரெயின் அது, ட்ரெயினாக இன்ஜினான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ ட்ரெயின் தான் சேவகிராம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ ஆக்சுவலாக அது இந்த ஜங்ஷனில் தான் அரைவ் ஆக போகுது. ஸோ இன்ஜின் நம்பர் ட்ரெயின் நம்பர் 12139 சேவகிராம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஒட்டுமொத்த டிராஃபிக்கையும் இதுக்கப்புறம் தான் வச்சுருக்காங்க ப்ரோ இருக்கு. ஸோ இது 3வது ட்ரெயின் நம்ம பார்க்குறது. ஸோ இதுக்குமே சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகலை. ஸோ நம்ம அப்கமிங் ஸ்பீட் லிமிட் 120 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ அதுவும் அப்கிரேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ட்ரெயினை ஸ்பீடப் பண்ணலாம். ஸோ இன்னும் 40 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் to 25 மினிட்ஸ் நம்ம ரீச் ஆகிடலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்மளோட ஸ்பீட் லிமிட் வந்து 120 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ அதனால் கண்டிப்பாக ரீச் ஆகிடலாம். So
இப்போ வருடான்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு ட்ரெயின் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ட்ரெயின் நம்பர் 127754 தெலுங்கானா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ நிறைய ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மேபி வந்து நம்ம சேவகிராம் ஜங்ஷனுக்கு ட்ரெயின் கிளம்புறப்ப தான் அந்த ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்கமிங் ஸ்பீட் லிமிட் 80 km/h. ஸோ கொஞ்சம் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு பிரிட்ஜ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஸ்பீட் லிமிட் வந்து 80 km/h இங்கே குறைஞ்சிருக்கு. ஸோ அப்கமிங் ஸ்பீட் லிமிட் 120 km/h. ஸோ இப்போதைக்கு 80 km தான் பெர் ஹவர் போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஸ்பீட் லிமிட் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட மிகப்பெரிய டேர்னிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸோ ஐ திங்க் இன்னொரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். சேலா ரோட் ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திவாகரன் வெல்கம் பேக் ப்ரோ. ஸோ ஆப்போசிட் ட்ராக் சிக்னல் வந்து கிரீன்ல இருக்கு. ஸோ ஆப்போசிட்ல ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. ஸோ ட்ரெயின் நம்பர் ரொம்ப நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் வருது. ட்ரெயின் நம்பர் 22692 நிசாமுதீன் டு பெங்களூர் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ். ஸோ இது ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ். ஸோ ஃபுல்லாகவே ஏசி கோச்சஸ் தான் இது. நம்மளோட ஸ்பீட் லிமிட் இதுக்கு மேலே 120 km/h. ஸோ ஃபுல் ஸ்பீட் ஆக்ஷன் தான் கைஸ். லைவ் பார்த்துருக்காரு, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் சிம்பிளையும் மறக்காமல் தட்டி விடுங்க. ஸோ நம்ம அப்கமிங் ஸ்பீட் லிமிட் 120 km/h. ஸோ ஆல்ரெடி 93 km/h போயிட்டு இருக்கோம். Yeah.
சிலிஜாபூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம், மெயிலேயில் தான் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஆப்போசிட் ட்ராக் எல்லாமே வந்து ரெட்டில் தான் இருக்குது. ஸோ இதுவும் டிராஃபிக் இல்லை இப்போதைக்கு. ஸோ கைஸ் லைவ் பார்த்துருக்காரு, இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் பெர்சன்களை மறக்காமல் தட்டி விடுங்க. ஸோ நம்ம அடுத்து ரீச் பண்ணுற போகிறது நாக்பூர் ஸ்டேஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேஷன் வேறு இன்னைக்கு இன்றைக்கி ஆக்டிவிட்டியில். ஸோ 29 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, மாறி போது ப்ரோ, பை பை. ஸோ இன்னொரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம், சிந்தி ஸ்டேஷன். ஸோ மெயினில் தான் ஸ்கிப் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் ஏசி கோச்சில் உட்காந்து நம்ம ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆச்சு ஏசி கோச்சில் உட்காந்து. ஸோ லெஃப்ட் சைடில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு போயிட்டுருக்கு, ட்ரெயின் ஒர்க்கு. ஓகே ப்ரோ, ஓகே. நாக்பூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணுறதுக்கு 23 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 9:32 ஆகுது டைமிங், மேக்ஸிமம் ரீச் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், சீக்கிரம் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ 9:49 நமக்கு அரைவிங் டைம். ஸோ இன்னும் 16 நிமிஷம் இருக்குது. ஸோ 17 நிமிஷம் இருக்குது, அதுக்கு முன்னால் நம்ம ரீச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ட்ரெயின் வர ஆப்போசிட் ட்ராக்ல வர மாதிரி தெரியுது. ஸோ வரதா லூப் லைனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லூப் லைன் தான் நிற்குது. ஸோ ஃப்ரைட் ட்ரெயின் லீடு த பேப் 9 இன்ஜின். ஸோ வித் கோல் ஃப்ரைட் ட்ரெயின் இது. ஸோ ஃபுல் லோடில் தான் நிற்குது. ஸோ இப்போதைக்கு போர்கியாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் நமக்கு வந்து ட்ராக் சுவிட்ச் ஓவர் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்குது. ஸோ ஏன்னு தெரில, மேபி எதுவும் ட்ரெயின் வந்து மேலே போயிட்டுருக்கான்னு தெரில. ஸோ செக் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஆக்டிவிட்டியில் ஃபைனல் ஸ்டேஷன் வந்து நாக்பூர் ஜங்ஷன் தான். ஸோ இதுவும் 21 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆப்போசிட் ட்ராக் எல்லாமே ரெட்டில் தான் இருக்கலாம், 120 இருந்தாலும். ஸோ ட்ராக் சுவிட்ச் ஓவர் இருக்குது. ஸோ இதனால தெரில. ஸோ பார்க்கலாம். சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகாமல் இருக்குது. ஸோ ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ ட்ராக் வேறு சுவிட்ச் ஓவர் ஆகுது.
ஸோ பூட்டி போரின்னு சொல்லி ஒரு செஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு ஃப்ரைட் ரைனருங்க நினைக்குது. ஸோ லீவ் வித் டபிள்யூடிஎம் 3 இன்ஜின் தான் இருக்குது, 3D இன்ஜின் இது. வெல்கம் பேக் ப்ரோ, வெல்கம் பேக். ஸோ ஃப்ரைட் ட்ரெயினை லூப்பில் போடாமல் நம்ம ட்ரெயினையும் லூப்பில் போட்டுருக்கானுங்க, என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து ஆயில் ட்ரெயினாக இருக்கு, ஆயில் டேங்க் தான். ஸோ ஆயில் டேங்கர் நான் ஸ்டாப் ப்ரோ நம்ம ட்ரெயின். ஸோ அதனால் ஸ்டாப்லாம் ஆகாது. சார் ஓட் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ இன்னொரு ஃப்ரைட் ட்ரெயின் இன்ஜின் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்கு லெஃப்ட் சைடில். ஸோ கரெக்டாக இன்னும் 18 கிலோமீட்டர் தான் ஃபைனல் ஸ்டேப் ஆன் ஸ்டாப் ஆன நாக்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்பீடை பண்ணலாம். ஆப்போசிட் ட்ராக் சிக்னல் இப்போதைக்கு எல்லோவில் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு எல்லோவில் இருக்குது. ஸோ ஒரு ட்ரெயினும் ஆப்போசிட் ட்ராக்ல வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு என்ன ட்ரெயின் பார்க்கலாம். சிக்னல் கிளியர் ஆகிட்டு ப்ரோ. ஸோ பிரேக் போட வேணாம் ப்ரோ. ஸோ ட்ரெயின் நம்பர் 16032 அந்தமான் எக்ஸ்பிரஸ். ஸோ இதுவும் சென்னை சைடு வரதான் நினைக்கிறேன். அந்தமான் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அது. ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஒரு ட்ராக்ல வந்து எல்லோவில் இருக்கு ட்ரெயின் சிக்னல். ஸோ மேபி அந்த சைட்லேருந்து ட்ரெயின் வந்து வரதான் தெரியல, இப்போதைக்கு எதுவும் வர மாதிரி தெரியல. ஆக்சுவலாக தேவராஜ் ப்ரோக்கு இன்றைக்கி பேட்டரி, சாரி தேவகரன் ப்ரோக்கு, தேவராஜ் திவாகரன் ப்ரோக்கு பேட்டரி த்ரீ. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பேட்டரி ப்ரோ. ஸோ நம்மளோட ஸ்பீட் மீட் 120 கிலோமீட்டர்ஸ் வரவர். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் வரவில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட ஃபைனல் ஸ்டாப் வந்து 16 கிலோமீட்டர் இருக்கட்டும் நாக்பூர் ஜங்ஷன். இப்போதைக்கு 120 கிலோமீட்டர்ஸ் பரவாயில்ல போயிட்டுருக்கோம். நம்மளோட ஃபுல் ஸ்பீடும் ஸ்பீட் லிமிட்டும் தான். ஸோ நம்மளோட ஃபைனல் ஸ்டாப் வந்து நாக்பூர் ஜங்ஷன். ஸோ கிட்டத்தட்ட 13.3 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டுருக்கோம், கும்பகோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கைஸ் லைவ் பார்த்துட்டு இருக்காரு, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் சிம்பிளையும் மறக்காமல் தட்டி விடுங்க. ஸோ நம்மளோட ஃபைனல் ஸ்டாப் வந்து நாக்பூர் ஜங்ஷன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12.4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆக்சுவல் அரைவ் டைம் 9:49. ஸோ அதுக்கு முன்னாலே அரைவ் ஆகிடும்னு நினைக்கிறேன், ஏன்னா 10 மினிட்ஸ் இருக்குது. ஓவர் ஸ்பீட் ஓவர் ஓவர். ஸோ ஆக்சுவலாக ஓவர் ஸ்பீட் வந்து ஆட்டோமேட்டிக் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸ்பீடப் பண்ணியாச்சு, ஸ்பீடப் பண்ணியாச்சு. ஸோ
120 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ இப்போதைக்கு 110 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் போயிட்டுருக்கோம். ஸோ இது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாம் ட்ரெயினை. தான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனான நாக்பூரை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு ஆப்போசிட் டிராக்ஸி வந்து ரெட்டில் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டிராஃபிக் தான் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப கிராசிங் இல்லை இன்னைக்கு. ஓகே ப்ரோ, பிரேக் இன் 4 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக ப்ரோ. ஸோ அதுக்கு சிக்னல் கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ சிக்னல் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு ஃப்ரைட் ட்ரெயின் நம்ம ஓவர்டாக் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஃப்ரைட் ட்ரெயினுக்கு ஓவர் டாக் பண்ணுறோம். ஸோ ஃப்ரைட் ட்ரெயினில் போகிறதுக்கு இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ நானும் ஃப்ரைட் ட்ரெயின் நினச்சேன், பட் நான் ஃப்ரைட் ட்ரெயினில் போயிட்டு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ யாரெல்லாம் ஏரோப்ளைனை பார்த்தீங்க, ஸோ மேலே ஒரு ஏரோப்ளைன் பறந்து வந்துட்டுருக்கு. நாக்பூர் ஜங்ஷன் பக்கத்தில் வந்தாச்சு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து ஏரோப்ளைன் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ ஒன்லி 3 கிராசிங் எஸ் ப்ரோ. ஸோ ஏரோப்ளைன் நம்மளையே வட்டமிட்டுருக்கு. ஸோ 7.8 கிலோமீட்டர் இப்போதைக்கு ஏதோ ஸ்பீட் லிமிட், சிக்னல் கிளியர், ஃபுல் ஸ்பீடாக போகிறவர். ஓகே ப்ரோ, ஆல்ரெடி ஸ்பீட் லிமிட் ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஏரோப்ளைன் நான் மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் காணாமல் போயிட்டோன்னு நினைத்தேன். தலைக்கு மேலே தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ ட்ரெயின் சிமுலேட்டரில் விளையாடிட்டு நம்ம ஏரோப்ளைன் சிமுலேட்டர் பார்த்துட்ருக்கோம். கிலோமீட்டர் தான் நாக்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணுறதுக்கு. ரொம்ப நேரமாக புறம் ஆடிட்டு இருக்கோம் நாக்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 115 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். 115 கூடவே இருந்தேன், 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லாஸ்ட் ஸ்டேஷன் வந்து நாக்பூர் ஜங்ஷன் தான். ஸோ அங்கே தான் ரீச் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ட்ராக் பிரிஞ்சு போகுது, சாரி ரைட் சைடில் ஒரு ட்ராக் பிரிஞ்சு போகுது. நிறைய ஃப்ரைட் ட்ரெயின் தான் நிற்கிது. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ஃப்ரைட் ட்ரெயின் கோச்சஸ் நிற்கிது. ஸோ இன்னொரு ஃப்ரைட் ட்ரெயினுக்கு நிற்கிது. ஸோ ரைட் சைடில் பார்சல் ஃப்ரைட் ட்ரெயின் லீட் வித் பேக் 7 இன்ஜின், சாரி பேக் கரெக்டாக தான் பேக் 7 தான் அது. ஸோ ட்ரெயினோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்கமிங் ஸ்பீட் 80 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். எஸ் ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ லேண்டிங் பெர்மிஷன் கொடுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஒரே இடத்துல சீட்டுருக்கு. ஸோ WDM 3D இன்ஜின், அதுக்கப்புறம் பேப் 9 இன்ஜின். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேஷன் வந்துடும். ஸோ அஜ்னிஸ் ஜங்ஷன். ஸோ அஜ்னிஸ் ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல் ஸ்பீடில் தான் ஸ்கிப் பண்ணிட்ருக்கோம் அஜ்னிஸ் ஜங்ஷன். இன்னும் 3.1 கிலோமீட்டர் தான் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அப்கமிங் ஸ்பீட் லிமிட் 16 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸோ அதனால் ஸ்பீடை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி நம்ம ஸ்பீட் லிமிட்டை தாண்டி தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் செந்தூர் எக்ஸ்பிரஸ் போட்டால் அப்போ யாரும் மாடரேட்டர் ஒர்க் ரிப்ளை பண்ணுறது. எஸ் ப்ரோ, சிக்னல் ஃபுல்லாக கிளியர் ஆகலை, ஸ்டேஷனுக்குள்ள என்றால் அதுக்கு கண்டிப்பாக சிக்னல் கிளியர் ஆகலை. ஸோ இது 2.2 கிலோமீட்டர்ஸ் தான். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் போராடி நாக்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நாக்பூரில் தான் அப்போது
நான் தான் பண்ணணும். ஸோ நாக்பூரில் தான் அந்த ஃபேமஸ் டைமண்ட் கிராசிங் வேறு இருக்குது. ஸோ முடிஞ்சால் அந்த டைமண்ட் கிராசிங்கை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃபைனல் டச்சாக அதை வச்சுக்கலாம். ஸோ நாக்பூர் ஃபேமஸ் டைமண்ட் கிராசிங் யாரெல்லாம் பார்க்கலன்னு நினச்சிங்களோ இன்றைக்கி கண்டிப்பாக அந்த டைமண்ட் கிராசிங்கை பார்க்கலாம். ஸோ ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம போய் பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம் இன்றைக்கி டைமண்ட் கிராசிங்கை. ஸோ ட்ராக் சுவிட்ச் ஓவர் ஆக போகுது. ஸ்பீட் லிமிட் 13 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். ஸ்டேஷனுக்குள்ள என்றதுக்கு ஃபுல்லாக சிக்னல் கிளியர் ஆகாமல் இருக்குது, ஏன்னு தெரியல. ஸோ சீக்கிரம் வந்துட்டு வந்ததுனால சிக்னல் ஃபுல்லாக கிளியர் ஆகலையான்னு தெரியல. ஏன்னா இன்னும் 3 மினிட்ஸ் இருக்குது நம்ம ஆக்சுவலாக அரைவ் டைமுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இருந்தாலும் கிளியர் ஆகிடுச்சு. மேபி இருக்கலாம் ப்ரோ. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாக்பூர் ஜேஷன் ரீச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளைட்டை காணும். ஸோ இன்ன தான் பறந்துட்டுருக்கு, பக்கத்துலேயே தான் பறந்துட்டுருக்கு. ஸோ டைமண்ட் பிரேக், ஸோ பிரேக் அப்ளை பண்ண நம்ம கவனிக்கல. ஸோ ரீச் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம நாக்பூர் ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ காய்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் சிம்பிளையும் மறக்காமல் தட்டி விடுங்க. ஸோ ஃபைனலாக நாக்பூர் ஜங்ஷன் அரைவ் ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரேக் நிறையா நிற்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஜினும் நிறையா நிற்குதுங்க. ஸோ இவ்வளோ நினைச்சு ஸோ இங்கே ஒரு ஃப்ரைட் ரைஸ் நிற்குது. ஸோ சைடு கேப்பில் போய்ட்டு நம்ம நாக்பூரோட இதை பார்த்து வந்துடலாம். ஸோ டைமண்ட் கிராசிங். இதுதான் நாக்பூரோட ஃபேமஸ் டைமண்ட் கிராசிங். ஸோ யாரும் பார்க்காம இருந்தால் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நாக்பூரோட ஃபேமஸ் டைமண்ட் கிராசிங். ஸோ நிறைய ட்ரெயின் இந்த வழியாக கிராஸ் ஆகும். ஸோ ஆக்சுவலாக லெஃப்ட் டு ரைட்டுன்னு ரெண்டு சைடுமே கிராஸ் ஆகும். ஸோ ரெண்டு சைடுலுமே ட்ராக் இருக்கும். ஸோ ஸ்பீட் லிமிட் 15 கிலோமீட்டர்ஸ் பர் அவர் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த இதை கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பேண்டாகிராம் வந்து டவுன் பண்ணி தான் ஆகணும். பேண்டாகிராம் டவுன் பண்ணனா ஒயர் கியர் அடுத்து மேலே வந்துடும். ஸோ காய்ஸ், ஃபைனலாக நம்ம நாக்பூர் ஜங்ஷன் அரைவ் ஆயாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தன், பாய் ஃப்ரம் சினா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த ட்ரெயின் இந்த ஃபேமஸ் டைமண்ட் கிராசிங் வழியாக தான் கிராஸ் ஆகும் போல இருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக கிராஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ கொஞ்ச நேரம் டிலே வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓடி போயிடாதங்க யாரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம அந்த டைமண்ட் கிராஸ் வழியாக நம்ம ட்ரெயின் இன்றைக்கி ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ லைன்லேயே இருங்க. ஸோ சிக்னல் வேறு ஃபுல்லாக கிளியராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக டைமண்ட் கிராஸ் வழியாக மொதல் கிராசிங் நமக்கு இது. ஸோ வெயிட் காய்ஸ், வெயிட் வெயிட், டோன்ட் கோ அவே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ டைமண்ட் கிராசிங் வழியாக முதல் கிராசிங் நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு.
ஸோ நம்ம பேசஞ்சர் போர்டிங் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ கிளம்பலாம் அங்கேருந்து. ஸோ நம்ம டிபேட் பண்ணியாச்சு. ஸோ ஆக்டிவிட்டிஸோட முடிஞ்சது. இருந்தாலும் நம்ம டைமண்ட் கிராசிங்கை விட்டுட்டு போய் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நம்ம ட்ரெயின் இப்போதைக்கு தான் அங்கே இப்போ தான் நாக்பூர் ஜங்ஷன் வந்து டிபேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த இன்டர்வல். ஸோ நோ இன்டர்வல் டுடே. ஸோ இட்ஸ் அ ஃபைனல் டெஸ்டினேஷன். ஸோ நாக்பூரோட நாக்பூர் ஃபேமஸ் கிராசிங், ரயில்வே கிராசிங். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் நாக்பூரோட ஃபேமஸ் கிராசிங் சொல்லி, ரயில்வே கிராசிங். ஸோ அது இதுதான். ஸோ அது வழியாக தான் இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் கிராஸ் ஆக போகுது. ஸோ எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ணா சாப்பிட்டீங்களா? இல்லை ப்ரோ, இப்போ தான் லைவ் முடிஞ்சப்போ தான் ப்ரோ போனோம். ஸோ ஃபேமஸ் ரயில்வே கிராசிங்கை நம்ம கிராஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுதான் ஃபேமஸ் ரயில்வே கிராசிங்ஸ். ஸோ பேண்டாகிராம் டவுன் பண்ணிடலாம். ஸோ டவுன் பண்ணி வச்சு நம்ம ஸோ நாக்பூரோட ஃபேமஸ் ரயில்வே கிராசிங் வழியாக நம்ம ட்ரெயின் கிராஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக டபுள் ட்ராக் தான் இதுவும், ரெண்டு ட்ராக் ஒரே இடத்துல சந்திக்கிறது. ஸோ இது மாதிரி வேறு எங்கேயுமே கிடையாது. எஸ் ப்ரோ, நம்ம ஆல்ரெடி டவுன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு ரைஸ் பண்ணிடலாம். ஸோ கிராஷ் பண்ணும்போது டவுன் பண்ணிட்டேன் ப்ரோ, டவுன் பண்ணுறது இது பண்ணேன். ஸோ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தன், பாய் ஃப்ரம் சினா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோ சந்திக்கலாம். ஸோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.